இதுதான் வந்து அந்த கேரக்டரோட ஃபுல் டயலாக். ஓகே, அது விட்டு விட்டா போயிடலாம், அந்த ஒரு போர்ஷன் போயிடலாம். இதுக்கு மேல இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. வெரி குட். ஓகே, பக்கத்துல வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ட்ரேக்கு. டெஃபினட்டா ஏஜுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, உங்க வாய்ஸ் நீங்க எப்படி டியூன் பண்ணி பேசுறீங்கன்றது தான் இருக்கு. ரெடியா? இப்போ எந்த ஒரு படம் எடுத்தாலும் மெயினாக வந்துட்டு வாய்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறபோது, அது எந்த ஒரு வாய்ஸு அது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மெயினாக வாய்ஸு, அது கரெக்டாக சிங் பண்ணுறாங்களா. எனக்கும் எனக்கும் தரேன்னு சொன்னாங்க. டெஃபினட்டாக இதில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. அவங்களுக்கு வந்து நிறைய இன்னும் நியூ கமர்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணிட்டு வரவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. இதுக்கு மேலே இந்த மாதிரி நடந்துக்காதீங்க சார். சினிமாவில் ஒரு படம் ஒரு கேரக்டர் டப்பிங் பண்ணாலே எப்படி ஒரு 1 lakh அந்த மாதிரி வாங்குவாங்க சார். ஒரு படத்துக்கு டப்பிங் பண்ணக்கூடிய மூவி ப்ராஜெக்ட்ஸ் வருது, கார்ட்டூன் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கோப் இருக்குது. இப்போ வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேர்ன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ பேமெண்ட்டு, நல்ல பேமெண்ட் கிடைக்கும் சார். நம்ம ஸ்டூடியோவில் நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வாண்டட் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி அனுப்பிட்டுருக்கீங்க. அந்த புருவத்தை தூக்குறா பாருங்க. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. சவுண்ட் பத்தாது. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. ஓகேவா? இப்போ வாய்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்றீங்க? ஆ சார், வாய்ஸ் எல்லாம் டைரக்டர்ஸ் கேட்பாங்கல்ல உங்கள்ட்ட? ஆ, டைரக்டர் கேட்பாங்க. அப்ப நீங்க ரெஃபர் பண்ணுவீங்கல்ல? ம், நாங்க ரெஃபர் பண்ணுவோம். இன்னும் உங்களுக்கு கரெக்டா ஓடிரும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. அது ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு சவுண்ட் இன்ஜினியரா? அதான் சார், அது வந்துட்டு அவங்க டெக்னிக்கலா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த இப்போ வந்துட்டு ஒரு எமோஷனலுக்கு எப்படி பேசணும், ஹை எந்தெந்த இடத்துல பேஸ் பேசணும். அந்தோட நிறம் என்ன? மல்லிகை பூவோட வெள்ளை நிறம். எனக்கு பர்சனலாக நான் வந்து என்னோடய இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய நீங்கள் உங்கள் ஸ்டுடியோவில் இருக்க ப்ராஜெக்ட்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட பர்சனலாக ரிக்வஸ்ட் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக. அது சார்பாக நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க சார்? நிறைய இன்றைக்கி டப்பிங்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஓகே, நம்ம சவுண்ட் இன்ஜினியர் மிஸ்டர் ஹரீஷ். ஹாய் ஹரீஷ். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புது ஸ்டுடியோவில் சும்மா ஜொலிக்கிறீங்க அப்படி பலவலான்ட்டு. இது டப்பிங் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லுங்கள், ஜென்ரலாக சொல்லுங்கள் டப்பிங் இண்டஸ்ட்ரியை பற்றி. ஆ சார், ஒரு சவுண்ட் இன்ஜினியராக என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சவுண்ட் இன்ஜினியராக வந்துட்டு அதான் சார், இப்போ எந்த ஒரு படம் எடுத்தாலும் மெயினாக வந்துட்டு வாய்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறபோது, அது எந்த ஒரு வாய்ஸு அது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மெயினாக வாய்ஸு, அது கரெக்டாக சிங் பண்ணுறாங்களா, அவங்களோட இப்போ நியூஸ் எடுத்துக்கிட்டானாலும் நியூஸ் வந்துட்டு அவங்க எப்படி பேசுகிறாங்க அதுதான் பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு டப்பிங்கு நான் எடுக்கிறேன்னா அந்த டப்பிங்கு வந்துட்டு நான் வந்துட்டு நகுத்தி வச்சு அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஆர்டிஸ்ட்டே இது கொஞ்சம் டப்பிங் கரெக்டாக பேசிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நான் இங்கே கட் பண்ணி நகுத்தி இது பண்ணி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் இது இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ட்ரெயின்டாக வெல் ட்ரெயின்டாக நல்லா தெரிஞ்ச ஆர்டிஸ்டாக வந்தால் உங்களுக்கு ஈஸி? எனக்கு ஈஸி கொஞ்சம். லிப் சிங்க்ரோனைஸ், லிப் சிங்க் அதெல்லாம் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஈஸி. அதில் எதுவும் டைமும் கம்மியாக இருக்கும், சீக்கிரம் முடிச்சிடலாம் ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும். ஓகே, அப்போ அந்த ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்கிறவங்க எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க ஆஸ் அன் இன்ஜினியர், சவுண்ட் இன்ஜினியர்? ஆ சார், டப்பிங் ஆர்டிஸ்டாக வந்து ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு சின்ன ஒரு டைலாக் எடுத்தாலும் கரெக்டாக அந்த சிங்கிளை பேசிட்டாங்கன்னா எங்களை மாதிரி இன்ஜினியருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறையா டப்பிங்லாம் வந்துட்டு இருக்கும்போது டக்கு டக்குன்னு அவங்க அடிச்சிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். இல்லாட்டி நான் ஒவ்வொன்றா உட்காந்து சிங் பண்ணிட்டு டைரக்டர் உட்காந்துருந்தாங்கன்னா அவர் என்னென்ன சொல்லுவார் அப்படின்ட்டு அவருக்கு இதுக்கு சிங் பண்ணிக்கிட்டு, அதனால் அந்த மாதிரி அவங்க பேசிட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு அப்படியே ஆர்டராக போயிட்டே இருக்கலாம், எங்கேயும் ஸ்டாப் பண்ண தேவையில்லை. இப்போ வாய்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? அதான் சார், வாய்ஸ் டைரக்டர்ஸ் கேட்பாங்கல்ல உங்கள்கிட்ட? ஆ, டைரக்டர் கேட்பாங்க. அப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்கல்ல? ம், நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம் சார். நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட் தெரியும் அதனால. ம், ஆமாம் சார். ஓகே, அப்போ ரெஃபர் பண்ணும்போது டைரக்டர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடுன்னா அவங்க அந்த யூஸ் பண்ணிப்பாங்க அந்த வாய்ஸ். ஆ, ஆமாம் சார். ஸோ ஓகே, அப்போ எப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க? அதான் சார், இப்போ கார்ட்டூன் வாய்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சீரியல் அந்த மாதிரி வாய்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட், ஒரு தெலுங்கு பட ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, அதுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் அது கிடைக்கல. நாங்களும் நிறைய இடத்த கேட்டுட்ருக்கோம். ஸோ டப்பிங் ஆர்டிஸ்ட் தேடி கிடைக்கலன்னு சொல்கிற அளவுக்கு டிமாண்ட் இருக்குது இப்போ? ஆ, ஆமாம் சார். டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. சரி, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு சவுண்ட் இன்ஜினியராக? அதான் சார், அது வந்துட்டு அவங்க டெக்னிக்கலாக எல்லாம் தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா இந்த
இப்போ வந்துட்டு ஒரு எமோஷ்னலுக்கு எப்படி பேசணும், ஹை எந்தெந்த இடத்துல பேஸ் பேசணும், எந்த இடத்துல சோகமாக பேசணும் அப்படிங்கிறது அவங்க அது தெரிஞ்சிருந்தானா அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி அவுட் புட் வரும். டைமிங் சென்ஸ், எமோஷன்ஸ், டெம்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ வந்து ஒரு கற்றுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா வந்து இப்போ ஒன்றும் இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறோம், நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் அவங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு வர்றதுனால உங்களுக்கு அந்த ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஈஸியாக இருக்கும், டேரக்டர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் அடாப்ட் பண்ணி, அடாப்ட் பண்ணிருக்க டேரக்டருக்கும் ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கும் வந்து செலவு கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒன் டேக் ஆர்டிஸ்டாக வரும்போது அவங்களுக்கு டியூரேஷன், டப்பிங் தியேட்டர் டியூரேஷன் கம்மியாக இருக்கும்போது அவங்க கம்மியாக பே பண்ணுவாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ எப்படி சார் புது வாய்ஸஸ்க்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி சார் இருக்குது இண்டஸ்ட்ரியில்? ஆ சார், புது வாய்ஸ் எடுக்கிறவங்க அதான் கார்ட்டூன்லேயே நிறையா எக்கச்சக்கமாக சிங்சான் அந்த மாதிரி நிறையா வாய்ஸ் பேசுகிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அதே மாதிரி சீரியல்னு எடுத்துக்கிட்டோன்னா சீரியலோட நடிக்கிறவங்களோட வாய்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட்டு வச்சு தான் இது பண்ணுறாங்க. பெரிய பெரிய படத்துக்குனாலும் எல்லாமே டப்பிங் ஆர்டிஸ்ட் தான், யாருமே அவங்க வாய்ஸ் கொடுக்கறதில்ல, நடிக்கிறவங்க வாய்ஸ் யாருமே கொடுக்கறதில்ல. அதனால் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. பேமெண்ட்டு, பேமெண்ட்டாக தான் சார், அது ஒவ்வொரு கிளைண்ட்டு பொறுத்து தான் சார் பேமெண்ட்டு. ஆனால் நிறைய சம்பாதிக்கிறாங்கல்ல? ஆ, நிறைய சம்பாதிக்கிறாங்க, லட்ச லட்சமாக பணம் வாங்குறவங்களாம் இருக்காங்க. ம், அதான் சார், சினிமாவில் ஒரு படம் ஒரு கேரக்டர் டப்பிங் பண்ணாலே எப்படி ஒரு 1 lakh அந்த மாதிரி வாங்குவாங்க சார் ஒரு படத்துக்கு. ஃபேமஸாக நல்ல படம், அதே மாதிரி ஒரு ஆடு பேசுகிறாங்க, ஆடு பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு 10,000, 10,000, 15,000 ஒரு ஆடு அப்படின்னு பேசுகிறாங்க. ஆ, பண்ணுறாங்க சார். அதான் உங்களுக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இது வந்து எப்படின்னா இப்போ ஒரு இது வந்து நான் வந்து ஒரு வீடியோ தான் போட்டோம், ஒரு ஏர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒருத்தன் ஃப்ளூட் வாசிக்கிறான்னா அவனுக்கு நாதஸ்வரமும் ஈஸியாக வரும், ட்ரம்பட்டும் ஈஸியாக வரும், சாக்ஸோஃபோனும் ஈஸியாக வரும், ஏர் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே அவன் வாசிக்கலாம். ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒருத்தன் கிட்டார் வாசிக்கிறான்னா அவன் வீணையிலேருந்து எல்லாம் வாசிப்பான். எல்லாம் ஏன்னா ரூல்ஸ் ஒன்று தான், கலை அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா போதும், அதில் இருக்கிற அத்தனையும் வந்துடும் ஒரு மனுஷனுக்கு, புரியுதா? அதனால நம்ம வந்து ஒரு பேசிக்கலி நான் ஒரு நியூஸ் ரீடரு, ஒரு ஃபிலிம் டைரக்டரு, சிங்கரு, ஃப்ளூட்டிஸ்ட்டு அப்படிங்கும் போது நமக்கு கலையும் கலையும் சார்ந்த எல்லாமே நமக்கு வந்து செய்யணும் விருப்பம் இருக்கும். அதையும் நேர்த்தியாக பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குது. அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் தான் நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆஸ் அன் சவுண்ட் இன்ஜினியர் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே பண்ணோம், அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அதான் போன டைம் பண்ணது நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த கீதா அவங்கன்னு நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த வாய்ஸ் எடுத்தாலும் நானே இது பண்ணி எப்பட்ற அந்த வாய்ஸ் எடுத்தாங்க, அது டக்கு டக்குன்னு வாய்ஸ் மாத்துனாங்க அவங்க. இல்ல சார், ஓகே போலாமா? போலாம் சார். அம்மாவை காணோமே, சீக்கிரம் வரேன்னு தானே சொன்னாங்க, வரும்போது எனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு சொன்னாங்க, எனக்கும் தான், எனக்கும், எனக்கும் தரேன்னு சொன்னாங்க. ஐயா, அம்மா வந்தாச்சு, கையில கிஃப்டும் இருக்கு, பால் தான் நினைக்கிறேன், பால் இருக்கு. குழந்தைகளே, இதான் நான் சொன்ன பரிசு. சொல்லு பேச்சு கேக்குற குழந்தைகளா இருக்கீங்களே. 1வது கோழி ஓடி வா, நான் ஒரு மஞ்ச பந்து தரேன், பந்தோட நிறம் என்ன? செவ்வந்தி பூ மாதிரி மஞ்சள் நிறம். 2வது கோழி ஓடி வா, நான் ஒரு பச்சை பந்து தரேன், பந்தோட நிறம் என்ன? செடிகளின் இலைகளின் பச்சை நிறம். 3வது கோழி ஓடி வா, நான் ஒரு சிகப்பு பந்து தரேன், பந்தோட நிறம் என்ன? செம்பருத்தி பூவோட சிகப்பு நிறம். 4வது கோழி ஓடி வா, நான் ஒரு வெள்ளை பந்து தரேன், பந்தோட நிறம் என்ன? மல்லிகை பூவோட வெள்ளை நிறம். அதனால் அது ரொம்ப கஷ்டம், அது எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னபோது தான் சொன்னாங்க சாரோட ட்ரைனிங் அப்படி அப்படின்னு. அதான் நான் அவங்கள்ட்ட எதுவும் அவ்வளோக்கா பேசுனதில்ல, அது மட்டும்தான் பேசுனது, அது அப்போ தான் சொன்னாங்க. சரி, அதான் இன்னொன்று அவர் நிறையா ப்ராஜெக்ட் இங்கே கொண்டு வருவார், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு இதில் நான் எப்படி என்ன ஏதுன்ட்டு எல்லாத்தோட இது பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. உங்களை மாதிரி உள்ள சவுண்ட் இன்ஜினியர்ஸு, உங்கள் சவுண்ட் இன்ஜினியர், உங்கள் சவுண்ட் தியேட்டருடைய ஓனர் அவங்கெல்லாம் மனசு வச்சு என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியாக, ஒரு ஃபவுண்டராக
லைம்லைட் கோச்சிங் சார்பாக நான் அவங்களெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். அதுதான் ஒரு சவுண்ட் இன்ஜினியராக சொல்லுங்கள், ஒரு காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட டீம் தான் வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க இந்த ஃபீல்டை. ஒரு 15 பேர் இருப்பாங்க, அவங்க தான் எல்லா சீரியல்லையும் பேசுவாங்க, அவங்க தான் எல்லா டாக்குமெண்ட்ரிலையும் வாய்ஸ் கொடுப்பாங்க, அவங்க தான் எல்லா சினிமாவிலையும் பேசுவாங்க. சாக்கி ஜான் படத்துக்கெல்லாம் ஒருவன் ஒருவன் முதலாளியெல்லாம் பாட்டுலாம் வந்து டப்பிங்லாம் பண்ணுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் கொரோனாவில் வந்து ஓய்வுக்கு போயிட்டாங்க. இப்போ புதுசு நிறைய யங்ஸ்டர்ஸ் புதுசாக தேடுறாங்க இன்னைக்கு வந்து, அவங்களுக்கெல்லாம் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? அதான் சார், புதுசாக தேடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தான். கார்ட்டூன் இருக்குது, வெப்சீரிஸ் இருக்குது, யூடியூப்லேயே நிறையா இது இருக்குது சார். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பேசி இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கூட மோட்டிவேஷன் அந்த மாதிரி கூட பேசி யூடியூப்பில் போடலாம். அதே மாதிரி நம்ம என்னென்ன நிறையா இது இருக்குது, டாபிக் இருக்குது, வெப்சீரிஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறையா கார்ட்டூனு அந்த மாதிரி நிறையா இருக்குது. பேசுகிறவங்களுக்கெல்லாம் டிமாண்ட் இருக்குல்ல? கார்ட்டூன் பேசுகிறவங்க நல்லா டிமாண்ட் இருக்குது. ஏன்னா நான் கார்ட்டூன் ஒரு 2-3 இது எடுத்திருக்கேன் சார் கிளைண்ட்டோடது, அதனால் அது கொஞ்சம் நல்லா பண்ணுறவங்களும் வருவாங்க இங்கே. கார்ட்டூன் நல்லா பண்ணுறாங்க, நான் ஒரு 2-3 எபிசோடு எடுத்திருக்கேன் கார்ட்டூன். இது வளசரவாக்கத்தில் இருக்கிற எஜ்ஜி ஸ்டுடியோ சவுண்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நிறைய செலவு பண்ணி அக்கோஸ்டிக்ஸாக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்க தயாராக இருக்காங்க. இதில் என்ன ஹைலைட்டுன்னு கேட்டால், எஸ்ஜி ஸ்டுடியோவோட ஓனர் மிஸ்டர் கார்த்திகேயன் அவங்களும் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எவ்வளோ நாளாக சார் ஆச்சு இந்த இந்த ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க? ஒரு 6 மந்த்ஸாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். வந்து எனக்கு பர்சனலாக நான் வந்து என்னுடைய இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய நீங்கள் உங்கள் ஸ்டுடியோவில் இருக்க ப்ராஜெக்ட்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட பர்சனலாக ரிக்வஸ்ட் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அது சார்பாக நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? சார், நிறைய இன்றைக்கி டப்பிங்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க, மல்டி நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸு, மல்டி லாங்குவேஜஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க. எப்போ பார்த்தாலும் ரொம்ப பிஸியாக இருக்குது உங்கள் ஸ்டுடியோ. உங்கள் ஸ்டுடியோவில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணேன் உங்கள்கிட்ட. அது தொடர்பாக நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க உங்கள் ஸ்டுடியோ ஓனராக? டெஃபினட்டாக இப்போது வந்து டப்பிங் நிறையா ஸ்கோப் இருக்குது. இதில் ஹைலைட் என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆல்சோ. கண்டிப்பாக சார், உங்கள் ஃபிலிம்லேயும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். டெஃபினட்டாக ஓகே சொல்லுங்கள். டப்பிங் பொறுத்தளவில் நிறைய லாங்குவேஜஸ் இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, ஹிந்தி டப்பிங்கு, மலையாளம் டப்பிங், இந்த மாதிரி தெலுங்கு டப்பிங், நிறைய டப்பிங் பண்ணக்கூடிய மூவி ப்ராஜெக்ட்ஸ் வருது, கார்ட்டூன் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கோப் இருக்குது. இப்போ வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேர்ன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ பேமெண்ட்டு, நல்ல பேமெண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்டூடியோவில் நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வாண்டட் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி அனுப்பிட்டுருக்கீங்க. ஸோ எனக்கு டெஃபினட்டாக இதில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸே கண்டிப்பாக இருக்குது. அவங்களுக்கு வந்து நிறைய இன்னும் நியூ கமர்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணிட்டு வரவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. மூவின்னு கிடையாது, எல்லா சீரியல், ஷார்ட் ஃபிலிம்ஸு, டெலிஃபிலிமு, வெப்சீரிஸு, ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது. டாக்குமெண்ட்ரிஸும் இருக்குது. ஸோ அதனால் டோன்ட் வரி அபவுட் த டப்பிங், நிறைய ஸ்கோப் இருக்குது டப்பிங்கு. வெரி குட், சூப்பர் சார். எனக்கு வந்து இந்த வயசாகுது, எனக்கு வந்து 38 வயசாகுது, எனக்கு 53 வயசாகுது, எனக்கு 62 வயசாகுது சார், எனக்கு 17 வயசு தான் ஆகுது, எனக்கு 8 வயசு தான் ஆகுது, எனக்கு டப்பிங் வாய்ப்பு கிடைக்குமா, எனக்கு டப்பிங் வாய்ப்பு கிடைக்குமான்னு நிறைய பேர் என்கொயரியில் கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு டப்பிங் தியேட்டர் ஓனராக, ஒரு ஸ்டுடியோ ஓனராக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சார், டப்பிங் பொறுத்தவரை ஏஜ் டஸ் நாட் ஏ மேட்டர், சரிங்களா? அது நீங்கள் என்ன ஏஜ்ன்றது மாதிரி உங்களுடைய குரல் எந்த மாதிரி, இப்போ ஒரு ஏஜ்டு பீப்புள் கூட சின்ன வயசில் பேச முடியும். ஸோ அதனால் பாடி டஸ் நாட் ஏ மேட்டர், நம்ம வாய்ஸ் எந்த அளவுக்கு நம்ம டியூன் பண்ணிக்கிறோம், ப்ராக்டிஸ், ஸோ அதை வச்சுட்டு இவங்க கரெக்டாக இங்கே வந்து பேசிட்டாங்கன்னா அதுதான் போகும், யாரும் ஃபேஸை பார்க்க போகிறதில்ல. ஸோ ஒன்லி வாய்ஸோடைய இது தான், ஏஜ் வந்து இதுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கிடையாது. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா கேரக்டருக்கும் இருக்கு, எல்லா கேரக்டரும் இருப்பாங்களே ஒரு சினிமாவில். ஆமாம். ஒரு சீரியலில். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்பா கேரக்டருக்கு வயசானவங்க பேசலாம், அம்மா கேரக்டருக்கு அந்த வயசில் உள்ளவங்க பேசலாம், பேசலாம், தங்கச்சி கேரக்டருக்கு சின்ன வயசில் உள்ளவங்க பேசலாம், எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்ல வர்றீங்க. ஆமாம், டெஃபினட்டாக. ஏஜுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, உங்கள் வாய்ஸ் நீங்கள் எப்படி டியூன் பண்ணி பேசுறீங்கன்றது தான் இருக்குது. ஓகே. பேமெண்ட் எப்படி சார் இருக்கும் அவங்களுக்கெல்லாம்? நல்ல பேமெண்ட் இருக்குல்ல சார், இப்போ நிறைய சம்பாதிக்கிறாங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்லையா? அதை பற்றி மேலோட்டமாக சொன்னால் கூட ஓகே தான். பேமெண்ட் வந்து பொறுத்தவரையில் ப்ரொடியூசர்ஸ் டிசைட் பண்ணுறது சார். ஜென்ரலாக பேஸ்ட் ஆன் த மூவி. ஆ, ஸோ நீங்கள் ஷார்ட் ஃபிலிம், பிக் மூவி, சீரியல் அதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் டிஃபர் ஆகும். நிறைய சம்பாதிக்கிறாங்க டப்பிங். ஆ, டெஃபினட்டாக நல்லா சம்பாதிக்கிறாங்க. லைம்லைட் கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
நல்லபடியாக வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ நல்லபடியாக டப்பிங்கில் எல்லாமே பக்காவாக இருக்குது. சாரோட கோச்சிங்லேருந்து வரவங்க, சார் நல்ல விதமாக கோச்சிங் கொடுத்துட்ருக்காரு. ஏற்கனவே சன் நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹெச்சி ஸ்டூடியோலேருந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க, நல்லா அருமையாக பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அவங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்குறோம். தாராளமாக நீங்கள் நம்பி அவங்க கோச்சிங் சென்டரில் வந்து படிச்சுட்டு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ப்ரீஷியஸ் டைமில் நீங்கள் வெளியூரில் இருந்தீங்க, ரொம்ப பிஸியாக. ஓகே சார், வந்து இதை வந்தீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஓகே சார், தேங்க்யூ. நீங்கள் உங்கள் ப்ரீஷியஸ் டைமில் உங்களுடைய டைமுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற கொடுக்க போகிற வாய்ப்புகளுக்கும் சேர்த்து மொத்தத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் சார். நன்றி, நன்றி சார். தேங்க்யூ. இதுதான் வந்து அந்த கேரக்டரோட ஃபுல் டைலாக். அது விட்டு விட்டா போயிடலாம், அந்த ஒரு போர்ஷன் போயிடலாம், அந்த ஒரு போர்ஷன் மட்டும் ஃபுல்லாக போயிடலாம். அந்த போர்ஷன் மட்டும் ஃபர்ஸ்ட் மானிட்டர் காட்டுங்க, நானும் டயலாக் கேட்டுக்கிறேன். ஆ, அது அது மட்டும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துக்கிடுங்க. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, ஓகேவா? அதை பிளே பண்ணுங்க, ஒரு கியூ கொடுத்துருவோம் எங்க வருதுன்னு சொல்லி கொடுத்தாரன் உங்களுக்கு. அது 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 முடிஞ்ச உடனே இது ஓப்பன் ஆகுது. அந்த ஃப்ரேம் முடிஞ்ச உடனே இது ஓப்பன் ஆகுது, சரியா? இது இலக்கியா முடிஞ்ச உடனே ஓப்பன் ஆகுது. இதுக்கு மேலேயும் அந்த புருவத்தை தூக்குறா பாருங்க. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. சவுண்ட் பத்தாது. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. ஓகேவா? ரெடியா? இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. வரல, விஷுவல் வரணும்ல. ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு செகண்ட் வரும். ரெடி? இதுக்கு மேலே இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. வெரி குட். ஓகே, பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் இன்னும் ஒரே ஒரு ட்ரேக்கு. அந்த 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 பிளிங்க் ஆகுது பார்த்தீங்கல்ல, அதுக்கப்புறம் டக்குன்னு டயலாக் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சிங்க் ஆகிடும். ஓகேவா? ஓகே, ரெடி? இதுக்கு மேலே இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? ஓகே சார், அதுதான் கியூ. அது அதை பிடிச்சிக்கிட்டு அடுத்த டயலாக் அப்படி போட்டுக்க வேண்டியது இல்லை. சரிங்க, சிங்க் பண்ணிட்டு பாருங்க. ஓகே சார், அடுத்து என்ன டயலாக்? எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. ம், தெரியுதா உங்களுக்கு? ஓகே சார், இன்னும் உங்களுக்கு கடகடன்னு ஓடிடும். இப்போ எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. அது அது போயிடலாம், டேக் போயிடலாம். எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். சூப்பர். லைம் லைட் கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ நல்லபடியாக டப்பிங்கில் எல்லாமே பக்காவாக இருக்குது. சாரோட கோச்சிங்லேருந்து வரவங்க, சார் நல்ல விதமாக கோச்சிங் கொடுத்துட்ருக்காரு. அவங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்குறோம். தாராளமாக நீங்கள் நம்பி அவங்க கோச்சிங் சென்டரில் வந்து படிச்சுட்டு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம்.